ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செமி வந்து ஜெயிச்சாச்சு அடுத்த பிரதமரும் மோடி தானா இப்படி தாங்க இப்ப வந்திருக்க தேர்தல் முடிவுகளை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல வந்து மூணு ஸ்டேட்ல பாஜக ஆட்சியை என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக தான் திரும்ப ஆட்சியை பிடிச்சு மோடி தான் திரும்ப பிரதமர் ஆக போறாரு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதே போன இந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுகள்ல வந்து பாஜக வந்து மூணு ஸ்டேட்ஸ்லயுமே தோத்து அந்த மாதிரி தோத்தபுரமே கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து பாஜக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க இந்த தடவை அதிர்புதிரியா வேற வந்து ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன தடவை விட இந்த தடவை வந்து இன்னும் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த மூணு ஸ்டேட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சீட் வரைக்கும் வந்து கிடைச்சிரும் அது போக உத்தரப்பிரதேசத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா அதில் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு எழுபது சீட்டாவது வந்து கிடைக்கும் இதே குஜராத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி சீட்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுலயே வந்து பாஜக நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல வந்து வின் பண்ணிருவாங்க அது போக ஸ்டேட் கர்நாடகா மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு இருபது சீட் வின் பண்ணா கூட அதுலேயும் ஒரு நூத்தி ஐம்பது சீட் வந்துடும் மொத்தமா வச்சு பார்க்கும்போது முந்நூறு சீட் வந்து வின் பண்ணி பாஜக தனிப்பெரும்பான்மையோட போன தடவ ஆட்சியை பிடிச்ச மாதிரி கண்டிப்பா வந்து பிடிச்சிருவாங்க திரும்பவும் மோடி தான் பிரதமர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த எலெக்ஷன்ல வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலப்பா இப்ப அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து கிளம்பிறங்குவாங்க அந்த மாதிரி வந்து கிளமிறங்கும் போது காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி வந்திருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அவங்க இந்த கூட்டணி யூஸ் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் ஆனா உண்மையிலே அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காதுங்க ஏன்னா இந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்து மகாராஷ்ட்ராயும் பீகார்ல மட்டும் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மத்தபடி எந்த ஸ்டேட்லயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படியே இந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னா கூட இப்போ நடந்து முடிஞ்ச இந்த அஞ்சு மாநில தேர்தலில் வந்து காங்கிரஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து இருக்கணும் ஆனா அவங்க வந்து தெலுங்கானால மட்டும்தான் ஆறுதல் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க இதனால காங்கிரஸ் சொல்ற விஷயத்த வந்து மற்ற கட்சிகள் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப நீங்களே ஆல்ரெடி ஆட்சியில இருந்த ஸ்டேட் எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டால் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் அதனால் உங்கள் பேச்செல்லாம் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து நிறைய குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்துருக்கு அதனால் எல்லா கால்குலேஷனையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கம்ஃபர்டபுளாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாக வந்துருக்கு இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னென்னமோ சொன்னீங்க பாஜக அக்கா வந்து அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது எதிர்ப்பல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்களா மக்கள் வந்து பாஜக மேல எந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்பவும் மோடி தான் வந்து வரப்போறாரு அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு செமிஃபைனல் மாதிரி தான் வந்து இப்ப நடந்திருக்கு எலெக்ஷன் வந்து இருக்கு இதுல இருந்தே வந்து கன்ஃபார்மா எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் சந்தோஷத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்